வணக்கம் நண்பர்களே, லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேட் ரேங்கிங் லேடர் பஸ் பார் எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணும், சாக்கெட்ஸு, அடுத்து ஸ்விட்சஸ், அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், பேனல்ஸு, ஸோ அந்த மாதிரி டிவைசஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணும், ஸோ அதுக்கு எப்படி ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் சாப்டர் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இது எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா டிவைசஸை பொறுத்த வரைக்கும் சாக்கெட்ஸ் தான் அதிகமாக இருக்கும், அடுத்து ஸ்விட்சஸ் இருக்கும், அடுத்து லைட்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே சேம் கான்செப்ட் தான். நான் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு பவர் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த சேம் கான்செப்டை வந்து நீங்கள் எல்லா சர்வீஸ்லையுமே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் வந்து ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். இதில் பார்த்தோன்னா இப்போ நான் இதில் சிங்கிள் சாக்கெட்டு, திரும்ப அதுக்கடுத்து ஒரு ட்வின் சாக்கெட்டு, திரும்ப அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் கூடு, இந்த மூணு மூணு ஃபேமிலியை மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருக்க எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன், எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஒரே ட்ரே மட்டும் இருக்கட்டும். அதாவது எப்படின்னா இப்போ நம்ம இந்த சாக்கெட்ஸை வந்து இந்த ரெண்டு ரூம்லேயே பிளேஸ் பண்ண போகிறோம். நம்ம டிவியை வந்து இங்கே வெளியில் அவுட் சைடு எங்கேயாச்சும் பிளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சாக்கெட்லேருந்து கேபிள் கனெக்ஷன்லாம் கொடுத்து திரும்ப அந்த கேபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ட்ரே வழியாக எடுத்துகிட்டு வந்து அந்த டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ நான் அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிவியை பிளேஸ் பண்ணுவோம், சிஎம் கொடுத்துக்கோங்க. இங்கே இந்த டிவி இருக்குது, ஜஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டிவி வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இந்த சாக்கெட்ஸை பிளேஸ் பண்ண போகிறேன் இந்த ரூமுக்குள்ளே, ரெண்டு ரூமுக்குள்ளேயும். திரும்ப சிஎம் கொடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு சிங்கிள் சாக்கெட் எடுத்துக்கோங்க. சாக்கெட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அதோட லெவல், அதோட எலிவேஷன் எத்தனை எம்எம்மோ அதை கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 1001.2 மீட்டர் இருக்கேன், 1200 எம்எம். திரும்ப ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணீங்கன்னா அதை ரொட்டேட் ஆகிடும். இதில் ஒன்று வச்சுக்கிறேன், இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிறேன். திரும்ப இப்போ ஒரு டபுள் சாக்கெட் எடுக்க போகிறேன். அது இதில் ஒன்று வைக்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சாக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலி எம்இபி ட்ராயிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிசைன் ட்ராயிங்கில் இருக்கும். இது எதை வச்சு பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸு, திரும்ப அதுக்கடுத்து ஆஃபீஸில் ஆஃபீஸஸ் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கே எங்கே டெஸ்க் வரும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாக்கெட்ஸ் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை ஜஸ்ட் அண்ட் சாக்கெட்ஸை பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரூமுக்கு அவுட் சைடில் நான் ஒரு ட்ரே ட்ரா பண்ண போகிறேன். அந்த ட்ரேயை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவியில் ஆரம்பித்து இந்த ரூமை கிராஸ் பண்ணி இது வர வர்ற மாதிரி இருக்கும்.
இந்த ட்ரே எப்படி இந்த டிபில கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது ஹை லெவலில் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயை வந்து நீங்கள் இந்த வால் வேறு எடுத்துகிட்டு வரணும். அதாவது அது வால் கிட்ட வந்ததுக்கப்புறம் கீழே டவுன் ட்ராப் ஆகிற மாதிரி காமிக்கணும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ 2750 வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த ஹை லெவல் ட்ரேயை. ஸோ இப்போ நீங்கள் இதை லோ லெவல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே இப்போ உங்களுக்கு 1300 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ரா பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டவுன் சிம்பிள் வந்துடும். இந்த டவுன் சிம்பிள் வந்ததுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெளியில் எக்ஸ்டென்ஷன், இந்த ட்ரை எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க, அதை டெலிட் பண்ணி விட்டுருங்க. திரும்ப அதுக்கடுத்து இந்த பெண்டை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும். திரும்ப அதுக்கடுத்து டவுன் ஆனதுக்கு அப்புறமா இதை கிளிக் பண்ணிட்டு இதோட லென்த் எவ்வளோ இருக்கு பாருங்க, இங்கே 1475 வரைக்கும் இருக்குது. இதை நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணிட்டு 1300 கொடுத்துருங்க அப்படின்னா கீழே போகும். ஒரு 2002 மீட்டர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கட்டியாச்சு. ஸோ நீங்கள் ஒரு சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு ட்ரே வந்து ஒரு டிவியில் கனெக்ட் ஆகிற மாதிரி இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாக்கெட்ஸுக்கு ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து இந்த ட்ரேயில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இவ்வளோதான், நம்ம இப்போ இந்த கான்டிவிட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ட்ரேயில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சேம் சர்க்யூட் தான் நம்ம இதிலே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு சர்க்யூட்டுமே இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். இது நம்ம எக்ஸாக்டாக பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, நமக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும் எந்தெந்த டிவைசஸ் வந்து எந்தெந்த சர்க்யூட் கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் போதும். இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டிங் சர்க்கியூட்டோ, வேறு ஃபயர் அலாரம் சர்க்கியூட்டோ, திரும்ப எமர்ஜென்சி சர்க்கியூட்டு, வேறு எந்த விதமான எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்தாலும் சேம் கான்செப்ட் தான். ஸோ அதை நம்ம அந்த டிவைசஸ் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அது நம்ம ட்ரிங்கிங்கில் கனெக்ட் பண்ணுறோமா அப்படி இல்லை அப்படின்னா கேபிள் ட்ரேயில் கனெக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம டிசைன் ட்ராயிங்லாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம அது எந்த டிபியில் கனெக்ட் ஆகுது, எந்த ஓஎன்யூவில் கனெக்ட் ஆகுது, எந்த ஐடிஎஃப்ல கனெக்ட் ஆகுது, எந்த பேனலில் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இதை வந்து என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணுவோம், ஒரு லீடர் லைன் வச்சு இதில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கலோட சிம்பிள் கான்செப்ட்டு.
நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு எம்இபி கோஆர்டினேஷன் பண்றது, அதுல இந்த மாதிரி ட்ரே எப்படி ரன் பண்றது, அதுல பேனல் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்றது, திரும்ப எப்படி எந்தெந்த சர்வீஸுக்கு எங்கெங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அந்த இன்ஸ்டாலேஷன் டைம்ல, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.